வணக்கம் மேம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த பிசியான மண்டே மார்னிங் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நமக்குள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பொதுவாக சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே டாக்டர்ஸும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி சொல்லக்கூடியது அதிகமான தண்ணீர் எடுத்துக்கணும் தண்ணீர் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா டீஹைட்ரேஷன் அதிகமாகும் வறட்சித்தன்மை ஏற்படுறதுனால கிட்னியில் கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இல்லைன்னா பிற பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் பிஸியாக இருக்கக்கூடிய நாட்களில் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே கம்மியாக எடுத்துப்பாங்க அந்த கம்மியான தண்ணீர்கள்னால எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும் ஸோ தண்ணீர் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரு அவசியமான பங்கு வகிக்குது தண்ணீர் கம்மியா குடிக்கிறதுனால மட்டும் கிட்னில கற்கள் ஏற்படுதா நான் எந்தெந்த காரணங்கள்னால கிட்னியில் கற்கள் ஏற்படுது அதை எப்படி இயற்கையாக குணப்படுத்தலாம் அதை பத்தி சொல்லுங்க ஓகே இப்போது கிட்னி ஸ்டோன் அப்படிங்கும்போது நமக்கு தண்ணி வந்து நம்ம குறைவான அளவுகளில் எடுத்துக்கும்போது நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் பல காரணங்களால் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இப்போது கிட்னி ஸ்டோன்ஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாவே உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அறுவை சிகிச்சை வந்து செய்யணும் தான் எல்லாருமே நம்ம வந்து யோசிக்கிறது ஆனால் இயற்கையான முறைகளில் நம்ம வந்து எடு எடுக்கக்கூடிய ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுதே நமக்கு அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்களை வந்து நம்ம கரைச்சி எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம வந்து வெளியேற்றி நார்மலாக வந்து நம்ம இது பண்ண முடியும் திரும்பவும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் ஆகாமல் நமக்கு ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி இரண்டு முறை மூன்று முறை கூட அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க இப்போது எதனால் அந்த மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சிறுநீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன் அதை மட்டும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு உள்ளே தே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஸோ அந்த காரணத்தை வந்து சரி செய்யாமல் அந்த அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் அந்த ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிறுநீரத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்களை வந்து கரைச்சி நமக்கு வந்து வெளியேற்றுறதோட மட்டும் இல்லாமல் அந்த கிட்னி ஃபங்க்ஷனையும் வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணும்பொழுது நமக்கு திரும்ப திரும்ப ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன் அப்படின்னு ஏற்படும் பொழுது என்ன பண்ணுது நமக்கு என்ன ஃபங்க்ஷன் வந்து குறையிறதுனால அந்த கிட்னியில் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரத்துடைய ஃபங்க்ஷன் வந்து அதோடைய செயல்பாடு வந்து குறையிறதுனால தான் நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புக்கள் தேவையில்லாத கழிவுகள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு இருந்து பிரித்து யூரின் வழியாக வந்து தான் நமக்கு அந்த சிறுநீரகத்துடைய செயல்பாடு அந்த தேவையில்லாத அந்த உப்புக்கள் தேவையற்ற அந்த கழிவுகள் வந்து நமக்கு யூரின் வழியாக வந்து வெளியேற்றாமல் சிறுநீரகத்திலேயே கிட்னிலேயே வந்து நமக்கு தேங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இப்போ நமக்கு அந்த கிட்னியோடைய சிறுநீரகத்துடைய சுவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா நெஃப்ரான் சுவர்கள் வந்து இருக்கும் அங்கே போயிட்டு இந்த அதிகப்படியான அந்த உப்புக்களும் தேவையில்லாத கழிவுகளும் நமக்கு படிகங்களாக வந்து நமக்கு வந்து படிய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது வந்து நமக்கு அந்த கிட்னி வந்து நமக்கு செயல்பாடு வந்து யூரின் வழியாக வெளித்தல்லாமல் உள்ளேயே வந்து தேங்கும்போது நமக்கு அந்த சுவர்களில் போயிட்டு படிகங்களாக வந்து நமக்கு வந்து படிய ஆரம்பிச்சு அது வந்து நமக்கு நாட்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த படிகங்கள் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஸ்டோன்ஸா வந்து மாற ஆரம்பிக்குது இப்போ அந்த ஸ்டோன்ஸை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணாம அந்த படிகங்கள் அந்த தேவையில்லாத அந்த கழிவுகள் வந்து நமக்கு சிறுநீரகத்திலே வந்து படியாத அளவுக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்படாது திரும்பவும் நமக்கு பாதிப்புகள் வந்து அந்த கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து செயல்படுறது வந்து குறைவாகவும் நமக்கு வந்து ஏற்பட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்ப கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்பொழுது பொழுது இப்போ நம்ம உடலே வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு நீரால் ஆனது தான் நம்மள உடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நிறைய வந்து நம்ம தண்ணீர் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே வளர்சிதை மாற்றங்களாக இருக்கட்டும் உடல் நடக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டபாலிசமாக இருக்கட்டும் ஒரு ஒரு செல்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணீர் வந்து தேவை அப்போ ப்ராப்பராக வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கல வாட்டர் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கல அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எல்லா செயல்பாடும் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காது செல்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது நமக்கு உடலில் வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது இப்போது நமக்கு நிறைய இப்போ உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து நம்ம நிறைய வந்து சொல்கிறோம் இப்போது முட்டைக்கோஸ் தக்காளி காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் எதனால் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஐம்பது பேர் இருக்கும் அஞ்சு பேர் வந்து இருக்கும் அப்படின்னா அந்த ஐந்து பேருமே அதே மாதிரியான உணவுகள் தான் வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்து இப்போ ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஆக்சாலி அமிலம் அப்படிங்கிறது அந்த தக்காளி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் இந்த மாதிரி உணவுகளில் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அது வந்து நமக்கு கால்சியம் சத்தோடு வந்து சேர்ந்து கால்சியம் ஆக்சைட் அப்படிங்கிற ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் யாருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து குறையுதோ அவங்களுக்கு வந்து த திரும்ப திரும்ப நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் அந்த மாதிரி உணவு முறைகள் வந்து நம்ம தவிர்த்துக்கிறோம் இப்போ ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இயற்கையான முறையில் வந்து நம்ம வெளித்தள்ளிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து அந்த ஆக்சாலி அமிலம் உள்ள உணவுகளை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும் அடுத்து இந்த கோடை காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு நார்மலாக தேவைப்படக்கூடிய வாட்டரை விட நமக்கு இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து இன்னும் அதிகமாக வந்து நமக்கு வந்து வியர்வை தன்மை வந்து அதிகமாக ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு இன்னும் வந்து வாட்டர் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும் ஆனால் நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஏசியில் வந்து நம்ம இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தாகம்ங்கிற சென்சேஷனே வந்து நமக்கு இல்லாமல் நமக்கு வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருப்போம் அப்போ நமக்கு உடலில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் வந்து குறைஞ்சி நமக்கு ஈஸியாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்மாக ஆரம்பிக்கும் உடலில் வந்து வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும் அந்த ஃபோ ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் அளவுகளில் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எதாவது வந்து ப்ரோட்டீன் ட்ரிங்க் எடுக்கிறது இல்லை அதிகப்படியான இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் சொல்லிட்டு உணவுகள் முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்காமல் ஒரு சில புரதச்சத்து புரத சத்துவ உணவு முறைகள் மட்டும் வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து எடுக்காமல் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலக்கட்டத்தில் குழந்தைகள்லேருந்தே பெரியவங்க வரலையும் கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நார்மலாக நார்மலா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அப்பப்போ வந்து நம்ம வெளியேற்றணும் ஒரு சில குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூரின் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்தா கூட யூரின் வந்து சரியா வந்து போகாம ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கழித்து வந்து போகிறது ஒரு சில பேர் வந்து காலையில் வந்து இப்போ வீட்டில் யூரின் பாஸ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து யூரின் பாஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அந்த யூரினரி சிறுநீர் பையில் வந்து நமக்கு நீர் வந்து தேங்கி திரும்ப வந்து அந்த கழிவுகள் வந்து நமக்கு ரிட்டன் ஆகி நமக்கு ஸ்டோன்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வரும்பொழுது உடனே வந்து நம்ம பாஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நிலையில ஒரு விதமான குமட்டல் மாதிரி நமக்கு வந்து இருக்கும் எந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு குமட்டல் வாமிட் சென்சேஷன் வந்து எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கிறது பசியின்மை வந்து இருக்கும் ப்ராப்பராக வந்து பசித்தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு இடுப்புடைய பின்புறத்துல வந்து வழிகள் ரெண்டு சைடுமே வலதிடது ரெண்டு சைடுமே நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த இடுப்புலேருந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு பின்புற பகுதிகளிலேருந்து நமக்கு முன்பக்கமாக நமக்கு அடி வயிற்று பகுதியோர் வரலையும் வந்து வலிகள் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் அது வந்து கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வழிகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிலாம் யூரின் வந்து நமக்கு அடிக்கடி போகணுங்கிற சென்சேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படுது ஆனால் யூரின் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குறைந்த அளவுகளில் தான் வந்து யூரின் அளவுகள் வந்து நமக்கு வெளியேறும் ஆனால் அடிக்கடி வந்து நமக்கு யூரின் பாஸ் பண்ணுங்கிற சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல் வலிகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப கிட்னி ஸ்டோன்ஸ்ல வந்து வழிகள் ஏற்படுது இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழிகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோன்ஸை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கான எந்த விதமான மருத்துவ முறைகளும் வந்து எடுக்காம விட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நாட்பட்டு போக போக அந்த யூரின் வழியா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வெளியேறும்போது அந்த சிறுநீர் குழாயில் குழாயில நமக்கு சிறுநீர் பையில் ஒரு விதமான அந்த ஸ்டோன்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுவர்களை வந்து கிழிச்சு நமக்கு யூரின் போகும்போது ரத்தம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு வந்து இருக்குது அதுவும் இன்னும் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது பஸ் நமக்கு சீ சேர்ந்து வந்து வர மாதிரியான யூரின் வழியாக நமக்கு வெளிப்படுறதும் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லை ஆரம்ப நிலையில் நமக்கு ஒரு விதமான குமட்டல் தன்மை வாமிட் சென்சேஷன் இருக்குது பசியின்மை வந்து ஏற்படுது இடுப்போடைய பின்புறத்தில் வந்து வலிகள் இருக்குது அது வந்து முன்பக்கமாக நமக்கு அடிவயிற்று பகுதிகள் வரலையும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்குது யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல் வலிகள் ஏற்படுது அடிக்கடி வந்து யூரின் போகணுங்கிற சென்சேஷன் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சிக்கணும் அறிகுறிகளில் ஒரு சில பேருக்கு ஒரு சில அறிகுறிகள் மட்டும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷனோ இல்லை வந்து குமட்டல் தன்மையோ எதுவுமே வந்து இருக்காது ஆனால் ஒரு சில பேருக்கு இடுப்புக்கு பின்புறத்தில் மட்டும் வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு பேக் பெயின் இருக்கு இடுப்புகளில் வந்து நமக்கு வலிகள் இருக்கு அதை தொடர்ந்து தான் நமக்கு வழிகள் இருக்குதுன்னு அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் இடுப்புக்கு பின்புறத்தில் நமக்கு வலிகள் வந்து ஏற்பட்டு முன்பக்கம் நமக்கு வந்து அடிவயிற்று பகுதிகள் வரையும் வலிகள் வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து கவனிச்சிக்கணும் இப்போது நிறைய ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் அளவுகளை வந்து பொறுத்து நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களையும் நமக்கு வந்து அது அந்த யூரின் வழியாக வந்து கரைச்சி வெளியேற்ற முடியும் இப்போ நிறைய பேர் ஒரு சில உணவு முறைகள் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்போயும் வந்து ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா இப்போ ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பத்துலேருந்து ஒரு இருபது ஸ்டோன்ஸ் கூட நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் அப்போ அதுல எந்த அளவுகள் வந்து நமக்கு பெருசா இருக்கும் அதை மட்டும் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு வந்து ரிமூவ் பண்ணுவாங்க திரும்ப மீதி இருக்கக்கூடிய அந்த கற்கள் வந்து நமக்கு நாட்பட்டு போக போக அந்த அளவுகள் வந்து நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு முறை வந்து நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலல்கள் வந்து நம்ம எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு முழுவதுமா அந்த கற்கள் வந்து வெளியேறிடுச்சாம் இல்ல ஒரு சில கற்கள் வந்து உள்ள தேங்கி இருக்கா அப்படிங்கறத கவனிச்சு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்னி ஃபங்க்ஷனும் வந்து ரெகுலேட் ஆகும் திரும்ப திரும்ப நமக்கு ஸ்டோன்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கும் இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த கற்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் அடுத்து அந்த சிறுநீரகத்தோடைய ஃபங்க்ஷன் செயல்பாடு வந்து ப்ராப்பராக ரத்தத்திலிருந்து நமக்கு உடலுக்கு தேவையற்ற அந்த கழிவுகள் அதுக்கப்புறம் உப்புக்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வெளியேற்றி நமக்கு திரும்ப திரும்ப வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரியான அந்த சிறுநீரத்தோடைய செயல்பாடு வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து அறுவை சிகிச்சை ரெண்டு முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன் திரும்பவும் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணி திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் வந்து பார்த்துக்க முடியும் நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஃபைவ் எம்எம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் வீக்லேயே நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக வந்து கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடும் அதுவே ஒரு டென் எம்எம் வந்து இருக்கு அளவுகளில் கொஞ்சம் பெரிதான அளவுகளில் இருக்கு அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி நம்ம வெளியேறதை நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு இன்னும் வந்து நமக்கு சென்டிமீட்டர் சைஸில் ரெண்டு மீ ரெண்டு சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அளவுகள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு மூன்று மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக கரைஞ்சி நம்ம வந்து வெளியேற்றுறதை நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி பார்ப்பாங்க அவங்களே வந்து கண் கூட வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்து அவங்களே வந்து கொண்டு வருவாங்க இந்த அளவுகளில் வந்து எனக்கு வந்து வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தே வந்து காமிப்பாங்க அதனால இப்போ அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் சிறுநீரத்தில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை தான் மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம சித்த மருத்துவ முறைகள் பாரம்பரிய மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சிறுநீரக கற்களை வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே வந்து கரைச்சி வந்து நம்ம வெளியேற்ற முடியும்

ஆஹ் மேடம் எனக்கு தலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொடு மாதிரி இருந்தது மேடம் சரிங்கம்மா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓகே டே கொஞ்ச நாள் நாள் ஆக ஆக அது என்ன ஆச்சுன்னா அதுல இருந்து அப்படியே இது கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுல இருந்து ஏதோ அந்த செதில் செதுலாம் அப்படியே ஒரு மாதிரி கொட்டும் இல்லைங்களா சரி அந்த மாதிரி கொட்ட ஆரம்பிச்சு முடியும் இப்போ நிறைய கொட்டுதுங்க மேடம் சரிங்கம்மா பின்னாடி எல்லாம் கூட அப்படியே வர ஆரம்பி வர ஆரம்பிச்சிருக்கு சரிங்மா அரிப்புகள் இருக்குங்களா

உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுத்துக்கல வெளி நம்ம எதுவும் கவனிக்காம விடும்பொழுது தான் அது நாட்பட்டு போக போக அந்த சின்ன சின்ன அந்த பவுடர் ஃபார்ம்ல இருந்தக்கூடிய அந்த வெள்ளை துகள்கள் வந்து நமக்கு பேச்சஸ்ஸா வந்து மாறி நமக்கு செதில் மாதிரி வந்து நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும் வரம்பு கட்ட ஆரம்பிச்சுட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த தோல் வந்து நமக்கு உரியறது மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும் இப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளிலேருந்து நமக்கு காதுடைய பின்புறத்தில் அந்த காது மடல்களில் நமக்கு கழுத்து பின்புறத்தில் அதெல்லாம் வந்து நமக்கு தலைப்பகுதிகள்லேருந்து வந்து கீழே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு வந்து பேச்சஸ் வந்து உருவாகுது மீன் செதில் மாதிரி நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் இப்பையும் நீங்க சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நமக்கு கைகளில் கால்கள்ல உடல் முழுவதுமே வந்து நமக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இல்லை ஆரம்ப நிலையிலேயே வந்து முறையா வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரத்தம் பிளட் பியூரிஃபை பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் வெளிப்பிரயோகமாகவும் நமக்கு ஸ்கின் வந்து வறட்சி ஆகாத மாதிரி ஒரு சில ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே சொரியாசிஸை நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியுமா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்போ ஒரு வருஷமாக தான் இந்த தொந்தரவுகள் வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ தான் ஆறு மணியில் தலைப்பகுதிகளில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா நான்கு தலைமுறைகளாக பாரம்பரியமாக நூற்றி ஐம்பது வருடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கு காலாஞ்சக படை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்மளோட மருத்துவமனையில் ஸ்பெசிஃபிக்காக வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்போது நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணவும் முடியும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியுமா இப்போது இருபது வருடங்களா முப்பது வருடங்களா தொடர்ந்து வந்து சொரியாசிஸ் பேச்சஸ் இருக்குது தலையிலேருந்து கால் பகுதி வரலையுமே வந்து முழுவதுமாக வந்து நமக்கு அந்த மீன் செதில் மாதிரி தோள்கள் வந்து உரிய ஆரம்பிக்குது பக்கு பக்கம் நமக்கு வந்து வெளியேறக்கூடிய கண்டிஷன்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்து முழுமையாக வந்து சரி வந்திருக்காங்க திரும்பவும் அந்த பாதிகள் பாதிப்புகள் வந்து இதுவரையிலும் வந்து ஏற்படாமல் இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்மளோட மருத்துவமனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் நமக்கு சொரியாசிஸ் பேஷண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள பேஷன்ஸ் வந்து ரெஃபர் பண்றது இதுக்கு முன்னாடி நம்ம மருத்துவமனையில் வந்து மெடிசின்ஸ் எடுத்து திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து இது வரையிலும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ இப்போ நிலையில் வந்து நீங்கள் இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சில குறிப்புகள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாகாது அதனால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பகுதியிலேருந்து உடலில் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அதனால் முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணுமா நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திண்டுக்கல்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அக்ரஸிவாக இருக்குது அப்படிங்கிற அெல்லாம் பார்த்துட்டு अदर கேச்ச மாதிரி உங்களுக்கு வந்து மருத்து ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா நீங்க ஆரம்ப மணி வந்து கவனிச்சட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையா வந்து சரி பண்ணிக்கலாம் திருமவும் பாதி பே ஏற்படாம எடுத்துக்கலாமா நீங்க கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் காள்ள இனேப்ல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ராதிகா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க ராதிகா மேடம் நீங்க குண்டூர்ல இருந்து பேசுற மேடம் ஓகேம்மா அது யாருக்கான கேள்விமா

நமக்கு ரத்த ஓட்டம் முதுகு தண்டுவடத்தில் நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கும் இப்போ எலும்புகள் வந்து அந்த ஜவ்வுகள் வந்து நமக்கு பிதிங்கி வந்து வெளியில வந்திருக்கலாம் அப்படிதான் அந்த எலும்புகள்ல வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இடுப்பு எலும்புகள்லேருந்து நமக்கு கால்களுக்கு வரக்கூடிய ரெண்டு தொடைகளுக்கு நடுவுல நமக்கு கால்களுக்கு வரக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சரியாக வராத தொடர்ந்து நமக்கு கால்களையும் வழிகள் இருக்கும் இப்போ சொன்னீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து வந்து ஒரு பொசிஷனில் வந்து உட்கார முடியல அப்படின்னா நமக்கு இடுப்பு எலும்புகளில் அந்த ஜவ்வு விலகல் டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அதை தொடர்ந்து தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு பொசிஷன்லேயே வந்து உட்கார முடியாம வழிகள் வந்து ஏற்படுறது அடுத்து மோஷன் வந்து சரியாக வந்து போகலை அப்படின்னாலும் நமக்கு இந்த எலும்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வழிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா வாதம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் டெய்லி வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் அதுக்கடுத்து அந்த டிஸ்க் பல்ஜுக்கு நம்ம ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் வந்து வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக வந்து கொடுக்கணும் உள்ளுக்கும் வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும் இப்போ கழுத்து பகுதிகளில் நமக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு ஜவ்வுகள் வந்து நமக்கு விலகல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சர்விகல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே இடுப்பு பகுதிகளில் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் இதெல்லாம் லம்பார் ஸ்பான்லோசிஸ் தண்டகவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த வாதத்தை வந்து நார்மல் பண்ணி அந்த ஜவ்வு விலகலை வந்து நம்ம நார்மலாக வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டு நார்மல் பொசிஷனுக்கு வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாவே உள்ளே போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சிவனார் வேம்பு அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா பொடி பண்ணி வந்து வச்சுக்கலாம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சிவனார் வேம்பு பொடி மட்டும் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிப்பிரயோகமாக நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் வச்சு ஒற்றட முறைகள் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் இப்போ உத்தாமணி தழுதாழை எருக்க நிலை வாத நாராயண நிலை இதெல்லாமே வந்து நீங்கள் எடுத்துட்டு விளக்கநிலை வந்து நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டி அந்த இடுப்பு பகுதிகளில் கால் விரல்கள்லேருந்து இருந்து மேல் பக்கமாக பக்கமாக நீங்கள் வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனால் ப்ராப்பராக வந்து நம்ம டிஸ்க் பல்ஜ் இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ் தண்டவாதகம் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் இப்போ ஆரம்ப நிலையிலே வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக குண்டூர்லேயே இருக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் எங்கும் முப்பத்தேழு கிளைகள் வந்து நமக்கு மேற்பட்ட கிளைகள் வந்து நமக்கு வந்து அதே மாதிரி நமக்கு ஆந்திராலையும் குண்டூர் ஹைதராபாத் விஜயவாடா அந்த மாதிரி இடங்கள்லேயும் நம்மளோட மருத்துவமனை வந்து இருக்கும் உங்களுக்கு எது நேர்பையும் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த ஜவ்வு விலகல் வந்து எந்தளவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு உள்ளுக்கும் மிக எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க வெளிப்பிரயோகமாக ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே முழுமையா வந்து சரி பண்ண முடியுமா நீங்க கவலைப்பட தேவையில்லை நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதுகு தண்டு விடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணுங்கிற கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரி வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்ட பேஷண்ட்ஸுமே வந்து சரியா வந்து நடக்க முடியாம அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸோட வலிகளோட ஸ்டிக் வச்சு வச்சு வந்து நடக்க முடியும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளோடு வந்து வரும சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு நார்மலா வந்து எந்த விதமான இப்போ வந்து வாக்கிங் ஸ்டிக்கோ அந்த மாதிரி இல்லாம நார்மலா வந்து டே டு டே லைஃப் வந்து இருக்காங்க அதனால நீங்க பயப்பட தேவையில்லை நேர்ல கூட போய்ட்டு உங்க மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்கமா ஓகேம்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க சார்

ஆஹ் வயிறு எச்சில இருப்பது வயிறு எச்சில நீங்க அந்த பல்ல வந்து ஒரு எச்சிலவே இருக்கு அது மாத்திரையும் போட்டாலும் அந்த எச்சில இருக்கு சரி ஓகேங்க சார் நீங்க பயப்பட தேவையில்லை இப்ப ப்ராப்பரா வந்து நீங்க மோஷன் வந்து சரியா போகாததை தொடர்ந்து உங்களுக்கு வந்து வாதம் வந்து அதிகமாகி அதாவது கேஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாகி நமக்கு வயிற்று பகுதிகளில் அடுத்து மேல் எழும்போது ரிப்பீட்டடாக அந்த மாதிரி வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாதம் வந்து நமக்கு வயிற்றுக்கு பகுதிகளில் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப மெலிதான அந்த லேயரை போயிட்டு நமக்கு வந்து இரிட்டேட் பண்ணி நமக்கு புண்கள் ஆக்கி விட்டுரும் அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து சரியா வந்து செரிமானம் ஆகாது வயிறு உப்புசம் வந்து ஏற்படும் ஒரு ஒரு விதமான ஏப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நெஞ்சு குழிகளில் ஒரு விதமான எரிச்சல் வலிகள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தோட தோடுறது நமக்கு அல்சர் கண்டிஷன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ ஏதாவது நீங்கள் மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சப்சைட் ஆகிற மாதிரி இருக்கும் திரும்பவும் வந்து அந்த எரிச்சலோ வலிகளோ வயிறு உபூசமோ நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அது எதனால அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கணும் உடல்ல வந்து வாதம் வந்து சேராத மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஃப்ரீ மோஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை வந்து நம்ம மோஷன் வந்து ஃப்ரீயா வந்து போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடல்ல வந்து வாதம் வந்து சேராது எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்க ரொம்ப எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அந்த புண்களில் போட்டு வழிகள் வந்து அதிகமாகாம வந்து இருக்கும் பல்சர் கண்டிஷன்ஸ்க்கு ஆஹ் உள்ள இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆற்றுறதுக்கு ரொம்ப காரத்தன்மை உள்ள உணவுகள் புளிப்பு தன்மை உள்ள உணவுகள்லாம் வந்து தவிர்த்துட்டு ஈஸியாக வந்து செரிமானமாகறக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வாரம் ஒரு இரண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உணவு குழ்களில் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் வந்து ஈஸியாக வந்து ஆற ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்க நாட்டு மருந்து கடைகளில் ஜாதிக்காய் சுக்கு சீரகம் இது மூணும் வந்து வாங்கிக்கலாம் சமாள வந்து எடுத்துக்கலாம் இந்த ஜாதிக்காய் சுக்கு சீரகம் இது மூணும் வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அனவருக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க மூன்று வேலையுமே இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும் வயிற்றில் வந்து வயிறு உபூசம் வந்து ஏற்படாது பசித்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் இந்த கேஸ்டேட்டிஸ்னாலையும் அல்சர்னாலும் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விழுப்புரம்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து பித்தம் வந்து அதிகமா இருக்கு உடல்ல வந்து வாதம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு எதனால வந்து அந்த புண்கள் வந்து இன்னும் ஆறல உங்களுடைய உணவு பழக்க வழக்க முறைகளாம் லைஃப் ஸ்டைல்னால உங்களுக்கு வந்து இல்லை உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ ஒரு வருடங்களாக இந்த பாதிப்புகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நாட்பட்டு இரண்டு வருடங்களா மூன்று வருடங்களா தொடர்ந்து வந்து அல்சர் ப்ராப்ளம் இருக்கு கேஸ்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி ஈஸியா வந்து நமக்கு எந்த மாதிரியான உணவுகளும் வந்து எடுத்துக்க முடியும் ஃப்ரீ மோஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்க முடியும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல மருத்துவ ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கலாம் நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் சங்கீதா எங்க இருந்து கால் பண்றீங்க சங்கீதா

company மாதிரி இருக்கு இப்பதான் abort ஆகி நாங்க பீரியட் வந்து over ஆ வந்துட்டு இருந்தது சரிங்க மேம் அது இப்ப இருக்கலாமா மேடம் சரிங்க மேம் இப்ப periods நின்னுச்சிங்களா நான் நின்னுச்சு மேடம் சரி இப்போ எதனால வந்து abort ஆச்சு சொன்னாங்களா ஆ சொன்னாங்க ஊனமா இருக்கனால abort ஆனா ஐட்ட சொன்னாங்க சரிங்கமா இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது நீர் கட்டிகளோ பாதிப்புகள் ஏதாவது இருக்கா செக் பண்ணி பாத்துக்கிங்களா அதெல்லாம் அதெல்லாம் மேடம் ரெண்டு பண்ணி சொன்னாங்க சரி ஓகேம்மா இப்போ மூன்று வருடங்கள் ஆச்சு மேரேஜ் ஆகி இப்போ வந்து எதனால வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து நார்மலாக இருக்கா இல்லை வேற ஏதாவது பாதிப்புகள் வந்து இருக்கா இப்போ ஒவ்வொரு மாதமும் வெளியேறக்கூடிய அந்த எண்டோமெட்ரியம் ஏதாவது திக்னஸ் இருக்கா அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா இல்லை அவங்களுக்கு வந்து செமன் கவுண்ட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கா அதில் தைராய்டு ஹார்மோனில் இம்பாலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ ஆல்ரெடி வந்து கன்சீவ் ஆகி உங்களுக்கு சரியான முறையில் அந்த ஹார்மோனல் வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து உரு உற்பத்தி வந்து ப்ராப்பராக வந்து இல்லையா அதில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ அபார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஓவர் ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் திரும்பவும் நம்ம ரீஸ்கேன் பண்ணி பார்க்கணும் வேற ஏதாவது கழிவுகள் உள்ள உள்ளே தேங்கி இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது வந்து நல்லது இன்னொரு முறை வந்து ஸ்கேன் பண்ணி வந்து பார்க்கணும் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவும் உள்ளே தேங்கி இல்லை நார்மலாக தான் இருக்குது இல்லை வே இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது சினைப்பைகளில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து இருக்கா இல்லை ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு பேர் வந்து ஒன்றா இருக்கிறதுனால தவறு தவறான விஷயம் கிடையாது இப்போ அந்த ஓவிலேஷன் பீரியடில் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கலாம் இப்போ பீரியட்ஸ் வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டேலேருந்து அதுக்கடுத்து பதினாலாவது நாட்கள் வரலையும் நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ் வந்ததுலேருந்து பதினாலாவது நாட்கள் ஃபோர்டீன்த்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரோ கோர்ஸ் இருக்கும்போது நமக்கு இயற்கையாக வந்து அந்த ஓவலேஷன் பீரியட் டைமில் நமக்கு வந்து கன்சியூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து ஏற்பட்டதுனால இன்னொரு முறை வந்து ரெண்டு பேருமே வந்து செக் பண்ணிவிட்டு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை அப்படின்னா நம்ம இயற்கையான முறையில் வந்து நம்ம வந்து கன்சீவ் ஆகிக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு குழந்தையில வந்து நமக்கு அந்த இம்மெச்சூர் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்குமா இப்போது ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் அனுப்பிவிடலாம் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ திரும்பவும் ஒரு முறை வந்து அப்டமன் ஸ்கேன் தைராய்டு ஃபங்க்ஷன் இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா நீங்கள் பயப்பட

சரிங்கமா அது என்ன பிராப்ளம் தெரியல கூல் டாமோ ஆகுது எந்த போதும் சாப்பிட முடியல சரிங்கப்பா பீரியட்ஸ் ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டீங்களா பீரியட்ஸ் ரெகுலரா வருதுங்களா இல்ல மேம் வராம இருந்துச்சு ஹாஸ்பிடலுக்கு போனோம் ஓகே டேப்லெட்லாம் பண்ணாங்க சாப்பிட்ட அப்ப மட்டும் வந்துச்சு சரிங்கமா அன்னைக்கு வந்து வரவே இல்ல சரி இப்ப சளி தந்திரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்குங்களா ஆ ஆமாம்மா சரி ஓகேமா இப்போ ஏதாவது குளிர்ச்சியான உணவு பொருட்கள் எடுத்தா சளித்தொந்தர்கள் வந்து அதிகமாகுதுங்களா சரி ஓகேப்பா நார்மலாவே நமக்கு இப்ப கோல்டு காமன் கோல்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியான முறையில வந்து பசித்தன்மை வந்து ஏற்படாது வயிறு வந்து ஒரு விதமான மந்தம் வந்து நமக்கு இருக்கும் அதை தொடர்ந்து நமக்கு இந்த நமக்கு நார்மல் காமன் கோல்டாக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு சைனசைட்டிஸ் வீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட நமக்கு வயிறு மந்தமாகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளி தொந்தரகள்லாம் நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க சில்லுன்னு ஏதாவது குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கும்போது சளி தொந்தர்கள் வந்து அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போது குளிர்ச்சியான விஷயங்கள் ஏதாவது எடுத்துக்கும்போது நமக்கு அப்படியே வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் வந்து சளி தொந்தரவுகளை வந்து நம்ம முழுமையா வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலா எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பரா நமக்கு வந்து செரிமானம் நமக்கு வயசுல வந்து மந்தம் செய்யாம நமக்கு உடலுக்கு தேவையான ப்ராப்பரான சத்துக்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நீங்கள் இரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது நார்மலாக இப்போ சொன்னீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் பீரியட்ஸ் வந்து சரியாக வரல ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹை ஹைப்பர் தைராய்டிசம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னால நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது தைராய்டு ஹார்மோன்ல இம்பாலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடல் எடை மட்டும் அதிகமாகும் அப்படிங்கிறது கிடையாது உடல் ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் லாஸும் ஆக ஆரம்பிக்கும் அதனால் அதுவும் ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவுகள் வந்து குறையிறதுக்கு நார்மலாக ஆடாதோட இலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிலாம் திப்பிலி பொடி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு தேனில் வந்து குழச்சி காலையிலையும் நைட்டும் அது ரெண்டுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் காலையில் வேளை மட்டும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆடாதோட இலை வந்து கஷாயம் போட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த திப்பிலி பொடி வந்து காலையிலேயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேனில் குழைச்சி வந்து எடுத்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழிகள் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு சளி தொந்தரவுகள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே ப்ராப்பராக வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உணவுகள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து இந்த இரகுலர் பீரியட்ஸ்க்கு நம்ம ஒரு முறை வந்து தைராய்டு ஹார்மோனும் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கடுத்து அந்த கர்ப்பப்பைக்கான ஸ்கேனும் ஒரு முறை வந்து பார்த்துட்டு ஏதாவது நீர்க்கட்டிகள் வந்து ஏற்பட்டிருக்கா இல்லை அந்த தைராய்டு ஹார்மோனில் இம்பாலன்ஸை தொடர்ந்து இரகுலர் பீரியட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கா அதை தொடர்ந்து வெயிட் லாஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணுமா இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்க இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சளி தொந்தரவுகளாக இருக்கட்டும் நார்மலா ஆரம்ப இப்படி இப்படிதான் நமக்கு காமன் கோல் ரெக்கரண்டா இருக்கிற மாதிரி வந்துருக்கும் அதை தொடர்ந்து நமக்கு அது வந்து நுரையீரலில் வந்து கோழைகள் அதிகமா சேர்ந்து வீசிங் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இப்போ பதினைந்து தான் ஆகுது இப்பவே வந்து அந்த இரகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த கழிவுகள் வந்து உடம்புலேருந்து வெளியேறாம அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சினைப்பை நீர் நீர்க்கட்டிகளாக வந்து மாறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது அதனால் வந்து நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா வீசிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ண முடியுமா நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டுல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கு